ஓகே சார் கைஸ், நம்ம ஸ்மாக்டவுனோட எண்டிங் வந்து பயமாக வந்து பார்த்துருக்கோம். அண்ட் இதெல்லாம் பார்த்து ரோமன் வந்து என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அடுத்த வாரம் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து வர போகிறாங்க. இதை டபிள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, நம்மளோட ப்ராப்ளம்னு வந்து சொன்னார். அதே என்ன நடந்திருக்கு அது உங்களுக்கு தெரியலன்னா நான் வந்து ஷார்ட்கட்டாக வந்து சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஜிம்மி பார்த்தீங்கன்னா ரிங்குள்ள வந்து வருவார். ஸ்மாக்டவுன் எண்டிங்கில் ரிங்குள்ள வந்து அவர் வந்து மைக்கில் வந்து பேசுவார். அண்ட் அவர் வந்து சொல்லுவார், ஸோ ஜே நீ எனக்கு தெரியும் நீ வந்து ரொம்ப இப்போ வந்து அலோனாக இருக்க, நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற, யூ ஹர்ட் அப்படி அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. ஆனால் நீ வந்து தனி ஆள் கிடையாது, நான் வந்து உன் கூட இருக்கேன், நான் வந்து எப்போவுமே உன் கூட இருப்பேன், நீ வந்து என்னோட பிரதர், நம்ம ரெண்டு பேர் ட்வின்ஸ், உனக்கு வலிக்குதுன்னா எனக்கும் வந்து வலிக்கும், அந்த மாதிரி வந்துலாம் சின்ன வயலாம் பார்த்தீங்கன்னா ஜிம்மி வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட யார் சாமி ஜெயின் வந்துடுறாரு கூட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து. அவர் பார்த்தீங்கன்னா ரிங்குலம் வர்றாரு. அண்ட் அவர் வந்து என்ன பேசுகிறாருன்னா, ஸோ இவர் சொல்கிறாரு, ஸோ ஜிம்மி நீ வந்து மறந்துட்டியா, நான் வந்து பிளட் லைனில் சேர்ந்ததுக்கு ஒரு காரணமே நீ தான், பிளட் லைனில் நான் வந்து ஆஸ் அ ஹானரி யூஸாக இருந்ததுக்கு காரணமே வந்து நீ தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து யாருமே வந்து என்ன நம்பலை, என்னை வந்து யாருமே ஏற்றுக்கல. பவுல் ஹெய்மனாக இருந்தாலும் சரி, ரோமனாக இருந்தாலும் சரி, ஜே கூட ஸ்டார்டிங்கில் வந்து அவனுக்கு வந்து என்னை பிடிக்கல, ஆனால் நீ மட்டும் தான் வந்து என் கூட எப்போவுமே இருந்த ஸ்டார்டிங்லேருந்து. அண்ட் ராயல் ரம்பிளில் நீ வந்து சி எப்படி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் டப்புன்னு வந்து என்னை அடிச்சு விட்டு, அது வந்து எனக்கு வந்து ரொம்ப வலிச்சது. ஸோ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு வந்து சாமி வந்து கேட்குறாரு ஜிம்மி கிட்ட. அண்ட் தென் ஜிம்மி வந்து ரியாக்ட் பண்ணுறாரு அவர். ஸோ ஜிம்மி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து நான் பண்ணேன் என்னோடய ஃபேமிலிக்காக, அதுக்கு காரணமும் வந்து நீ தான், ஏன்னா நீ வந்து நீயே யோசிக்காமல் நீ வந்து என்னோடய ரோமன் மேலே வந்து அட்டாக் பண்ணிட்டு, என் ஃபேமிலி மேலே அட்டாக் பண்ணிட்டு, ஸோ ஏன் நான் வந்து கம்மி இருக்கணும், அது ஸோ என்னோடய ஃபேமிலிக்காக தான் வந்து நான் உன் மேலே வந்து அட்டாக் பண்ண அப்படின்னு வந்து ஜிம்மி வந்து சொல்கிறாங்க. இந்தமாதிரி பேசுகிறது போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜே பார்த்தா வந்துடுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா க்ரௌடில் அங்கே மேலே வந்து நின்று இருக்காரு. தென் வந்து ஜிம்மி உஷோ வந்து சாமி உஷோ மேலே வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கார்னரில் போய் நின்று ஜே வந்து உள்ளே கூப்பிட்றாரு, பேசுகிறாரு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஜே வந்து ஸ்லோவாக வந்து நிற்பாரு. அந்த டைமில் வந்து சாமிஜன் வந்து தன்னோட ஹலோவா கேக் வந்து குத்துறாரு ஜிம்மி உஷோக்கு. அண்ட் இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜே உஷோ வந்து அந்த க்ரௌடில் நின்று வந்து பார்த்துன்னு இருக்காரு. பட் அவர் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரியாக்ட் வந்து பண்ணல. சாமிஜன் பார்த்தா ஓடி போயிடுறாரு. ஏன்னா சோலுசிக்கோ வந்து ரிங்குல ஓடி வருவாரு. ஸோ அவர் பார்த்தா ஓடி போயிடுவாரு. அண்ட் ரிங் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜே வந்து நின்று நிற்பார். இது எல்லாத்தையும் வந்து பார்த்து நிற்பாரு. அண்ட் எஸ் வரப்போகிற ஸ்மாக்டவுனில் ரோமன் வந்து கன்ஃபார்மாக வர போகிறாரு. ரோமன் இது எல்லாத்தையும் வந்து பார்த்து வரப்போகிற ஸ்மாக்டவுனில் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ரீசெண்ட் அந்த ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேவேட்டோட அந்த இது பார்த்தோம், செக்மெண்ட் பார்த்தோம். அது பார்த்தா என்ன பார்க்கலன்னா ஒரே மாதிரி தான். அந்த ப்ரோமோலேயே பார்த்தோம் அவ்வளோ பெருசாக வந்து எதுவுமே தெரியல. ஸோ அவர் வந்து யாரை சேலஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு, ஆனால் அப்டேட்ஸ் அக்கார்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேவ் ஐட் வந்து பாபி லாஸ்ட்லேயே தான் வந்து சேலஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு வந்து சொல்லப்படுது. ஸோ எஸ் மேபி நம்ம வந்து ஹர்ட் பிஸ்னஸ் வர்சஸ் ஒயிட் சிக்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரூமராக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்ஸ்க்கு வந்தோன்னா டபிள்யூஇ 2K23க்கான ரேட்டிங்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜே அண்ட் ஜிமி வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபிள்யூஇ கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஜே அண்ட் ஜிமி வந்து ட்வின்ஸ் இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரெண்டு பேரும் ரேட்டிங்ஸ் ஒரே நம்பரில் இருக்கும். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 2K23 பார்த்தீங்கன்னா ஜிம்மி விட ஜேக்கு வந்து ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். டபிள்யூஇ கேமிங் பார்த்தீங்கன்னா ஜேக்கு வந்து 19 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிம்மிக்கு வந்து 89 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஜிம்மியோட ஜே வந்து பெரிய இது ஒரு பவர் அதிகம்னு வந்து சொல்ல வராங்க. அதே கேஸ் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, ஜிம்மியோட ஜே வந்து கொஞ்சம் கெத்தாக என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் எஸ் கரெக்டு தான். ஏன்னா ஜேக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிது, அவர் வந்து ரோமன் கூட ஃபியூட்லாம் பண்ணியிருந்தாரு. அண்டு ஜே பார்த்தீங்கன்னா அஸ் எப்படி டேக் டீமில் இருக்காமல் அவர் வந்து தன்னை ஒரு மெயின் இவன் ஜேவாக கூட பண்ணுறாரு அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ எஸ் ஜே வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் வந்து லைட்டாக பண்ணியிருக்காரு. அதனால அவரோட ரேட்டிங்ஸும் பார்த்தோம்னா ஏறி இருக்குது கம்பேர்ட் டு ஜிம்மி. அண்ட் நம்மளோட செத் ஃப்ரீகின் ராவன்ஸோட ரேட்டிங் பார்த்தோன்னா 92. அஃப்கோர்ஸ் 92 அவருக்கு வந்து செட் ஆகுது, பட் இன்னும் கொஞ்சம் மேலே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட சோலோட ரேட்டிங் பார்த்தோம்னா அவரோட ரேட்டிங் பார்த்தோன்னா 82. ஸோ 82 ஓகே, இவரோட ரேட்டிங் நல்லா தான் இருக்குது. தென் வந்து நம்மளோட ரவுண்டர் வச்சோட ரேட்டிங் சொல்கிறேன். ஸோ இவரோட ரேட்டிங் பார்த்தோன்னா 93. ஸோ இதுவும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் ரேட்டிங்லேயே தலைவானா அது வந்து நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரேங்ஸ் தான். ஆனால் ரோமனுக்கு பார்த்தீங்கன்னா WWE 2K23 வந்து 99 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. லிட்ரலி கேஸ் இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பர் வந்து நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரேன்ஸ்க்கு தான். அண்ட் எஸ் இது வந்து டிசர்வ் தான், ஏன்னா அவரோட பீக் டைம்னு நம்ம சொல்லலாம். அண்ட் எஸ் ஹையஸ்ட் ரேட்டிங் வந்து 2K23 நம்மளோட ரோமனுக்கு தான் 90. இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பேசும் கிங் ஆஃப் த ரிங் பற்றி. ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா வரப்போகுது. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் வந்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்கோட ஒரு பேப்பரே வந்து கொண்டு வரப்படாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பற்றி பேசிடலாம். ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கோட டிக்கெட் வந்து டபிள்யூ வந்து இது பண்ணியிருக்காங்க, லான்ச்
பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரே நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் 2023 டிக்கெட் செல்லிங் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிருக்கு. வேறு ஒரே நிமிஷத்தில் லிட்டரலி ஷாக்கிங் அப்டேட் தான். அண்ட் அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேத் ஃபிரீக்கிங் ராயல்ஸ் வர்சஸ் ஆஸ்டின் தியரிக்கான மேட்சை பற்றி. இந்த அது போல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி நடக்க போகிற லைவ் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி வர்சஸ் சேத் ஃபிரீக்கிங் ராயல்ஸ்க்கான மேட்ச் வந்து நடக்க போகுது ஃபார் த யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பான மேட்ச். அண்ட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்சாக இருக்க போகுது. இதை பற்றி வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போதுக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த அப்டேட்ஸ் தான். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டா ஐடி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.